கிருஷ்ணா நதி வெள்ளத்தில் வட கர்நாடக மாவட்டங்கள் தத்தளிப்பதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கொய்னா அணையில் இருந்த வினாடிக்கு 2,80,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வட கர்நாடக மாவட்டங்களில் பாய்ந்தோடும் கிருஷ்ணா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே பெலகாவி மாவட்டத்தில் சிக்கொடி, ரொன், ராய்பாக் ஆகிய தாலுகாக்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் கொய்னா அணையில் இருந்த வினாடிக்கு 400,000 கனஅடி நீர் வெளியேற்றம் இருக்கலாம் என்பதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு படையினர், மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் வெள்ள பாதிப்பு மீட்பு பணியில் ஈடுபட கர்நாடக முதல்வர் எடியூரப்பா உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ளப்பெருக்கின் காரணமாக பெலகாவி மாவட்டத்தில் உள்ள 13 முக்கிய சாலைகள், பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. பல கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு புனே தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.